உட்கார்ந்து ஒரு 10 நிமிஷம் பேச போறோம் அதுல நிறைய இன்னும் அதிகமான தகவல்களை நான் உங்களோடு சந்தோஷமாக பகிர்ந்து கொள்கிறேன் இந்த காலகட்டங்களில் அநேகருக்கு ஒரு கேள்வி எழுப்பினது நான் தேவனுடைய பிள்ளையாயிற்று நான் கர்த்தருடைய விசுவாசி ஆயிற்று தினமும் வேதத்தை படிக்கிறவன் ஊழியத்தை செய்கிறவன் எத்தனையோ நன்மைகளை செய்கிறவன் ஊழியக்காரர்களை தாங்குகிறவன் எனக்கு ஏன் வியாதி வர வேண்டும் என்னை எப்படி தாக்கும் என்னை எப்படி இந்த கொள்ளை நோய் பீடிக்கும் என்று சொல்லி அநேகருக்கு கேள்விகள் இருந்தது விசுவாசிக்கிறவர்களால நடக்கிற அடையாளங்கள் ஆகுன என்ன பண்ணுவாங்க மார்க் 16:17 வாசிங்க சர்ப்பங்களை எடுப்பார்கள் வசனம் என்ன சொல்கிறது விசுவாசிகளால் நடக்கும் அடையாளங்கள் ஆகுன என் நாமத்தினாலே பிசாசுகளை துரத்துவார்கள் நவமான பாஷைகளை பேசுவார்கள் சர்ப்பங்களை எடுப்பார்கள் சாவுக்கு ஏதுவான யாதொன்றையும் குடித்தாலும் அது அவர்களை சேதப்படுத்தாது இப்போ இந்த இந்த வசனத்தை நாம் கிளைம் பண்ணிக்கொண்டு ஜனங்கள் என்ன செய்தார்கள் நான் விசுவாசி அதையும் தாண்டி நான் ஊழியக்காரன் ஆகவே என்னால எதையும் செய்ய முடியும் நவமான பாஷைகளை நான் பேசினேன் விசாசுகளை துரத்தினேன் அதனால நான் என்ன பண்ண முடியும் பாம்பு எடுத்து பார்த்தாங்க என்னைக்காவது பாம்பு கண்டா ஓடிடுவாங்க சர்ப்பங்களை எடுப்பார்கள் பைபிள் சொல்றது ஒரு பாம்பு பிடிச்சுதான் பார்ப்போமே விசுவாசி தானே ஒரு பாம்பு பிடிச்சிருக்கலாமே அடுத்து என்ன சொல்றாரு யாதொன்று சாவுக்கு ஏதுவான யாதொன்றை குடித்தாலும் அது அவர்களை சேதப்படுத்தாது ட்ரை பண்ணி பார்த்துருக்கோமா நான் விசுவாசி தான் நான் பயங்கர விசுவாசி மூத்த விசுவாசி ஒரு டாய்லெட் கிளீனரை குடிச்சு பார்ப்போம் ஏதாவது நடக்குமான்னு டெஸ்ட் பண்ணியிருந்தோமா கிடையாது ஆனா வியாதி நேரம் வந்த பொழுது கொரோனா நேரத்தில் வந்த பொழுது அநேகர்கள் என்ன பண்ணினார்கள் இதை உதாரணமாய் காட்டி நான் தேவனுடைய பிள்ளை எனக்கு ஒண்ணு நடக்காது என்று சொல்லி அவர்கள் போய் களம் இறங்கின பொழுது எத்தனையோ பேர் மறைத்து போனார்கள் அப்போ தேவன் அவர்களை கைவிட்டாரா அவர்களுடைய கொள்கை வீணாய் போயிட்டோ சத்தியம் பொய்யானதா இல்ல நாம தவறாய் புரிந்து கொண்டிருக்கிறோமா இது எல்லாவற்றையும் நாம் கவனிக்க வேண்டிய ஒரு வாழ்க்கை கிறிஸ்தவ வாழ்க்கையா இருக்கிறது ஒரு நாளும் வேதாமத்தை நாம் அப்படியே எடுத்துக்கொள்ள முடியாது இயேசு கிறிஸ்து என்ன சொன்னாரு இயேசு கிறிஸ்துவே அந்த வார்த்தையை சொன்னார் மத்தேயு 5:10-12 வாசிங்க Matthew 5:10-11 குடும்பத்துக்குள்ள வராது நீங்க கிறிஸ்தவன் ஆயிட்டீங்கன்னா குடும்பம் சமாதானமா இருக்கும்
எத்தனை கிறிஸ்தவ குடும்பத்துல கணவன் மனைவி சண்டையே போடாம கை குடுக்கிட்ட பொழுது அன்பு பாராட்டிட்டு இருக்காங்க, எல்லாருக்குமே சண்டை இருக்கும். ஆனா வெளியே சொல்லிக்கிறது நாங்க விசுவாசப்படுவோம், வெளியே வந்துட்டா ஒரே பிரைசல் ஆட்டம், வீட்டுக்குள்ள போனோம்னா ரெண்டு பக்கமும் சண்டையா இருக்கும். அப்போ அது என்ன நடந்தது, வசனம் தவறாக இருக்கிறதா, அதனால சண்டை போடுங்கன்னு சொல்லலாம். அதோட காரணம் வேற, இயேசு கிறிஸ்து மிக தெளிவாக சொன்னார், நீதி நிமித்தம் துன்பப்படுவீர்கள். இன்னொரு வசனத்தை வாசிக்கலாம், யாக்கோபு முதலாம் அதிகாரம் 2:3-4. யாக்கோபு முதலாம் அதிகாரம் 2:3-4 வசனங்கள், பேஜ் நம்பர் 3:1-2. குமாரனா இல்லையா அப்படிங்கறது ஒரு பெரிய கேள்வி.
கிறிஸ்தவங்கள் அப்படின்னு சொல்லுகிறவர்களுக்கு இயேசுவானவர் தான் பிதான்னு சொல்லிட்டு இருக்கிறவங்களும் இருக்கிறாங்க. இவர் தான் அவரு, அவர் தான் இவர், யாரு தான் எப்படியோ போகுது, ஆனா கடவுள், நான் கிறிஸ்தவன். வேதம் என்ன சொல்லுவது, இயேசுவானவர் தேவனுடைய குமாரன் என்று அறிக்கை பண்ணுகிறவர். நம்முடைய அடிப்படை விசுவாசம் என்ன, நீங்க விசுவாசிக்கிறீங்களா அப்படின்னா, ஆமா நான் விசுவாசிக்கிறேன். என்ன விசுவாசிக்கிறீங்க, நான் விசுவாசிக்கிறேன். திரும்ப கேளுங்க, விசுவாசிக்கிறீங்க கரெக்ட், பட் எதை விசுவாசிக்கிறீர்கள், வாட் இஸ் யுவர் ஃபெய்த், உங்களோட விசுவாசம் என்ன, நாங்க என்ன விசுவாசிக்கிறோம் அப்படின்னா ரைட், சந்தோஷம் தான். எல்லாரும் விசுவாசி, விசுவாசிக்கிறவர்கள், விசுவாச கூட்டத்தார், தேவனுடைய பிள்ளைகள், ஆனா எதை விசுவாசிக்கிறீர்கள் அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டா, வாட் டு வி ஆன்சர், என்ன பதிலை சொல்லுவோம், விசுவாசம்னா என்ன. அப்போஸ்தலர் 8:37 வாசிங்க, அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 8 37 என்னப்போ விசுவாசம்னா என்னது, அடிப்படையாக முதல் முதல் ஒருவர் விசுவாசிக்கிறேன் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இயேசுவை தேவனுடைய குமாரன் என்று நான் விசுவாசிக்கிறேன், அவ்வளவுதான், அதுதான் முதல் படி. அந்த விசுவாசமே ஒரு கேள்விக்குரியாக கிறிஸ்துவுக்குள்ளே, கிறிஸ்தவனுக்குள்ளே, கிறிஸ்தவத்திற்குள்ளே என்று சொல்லிக் கொள்கிறவர்கள் மத்தியில் இருக்கிறது என்று சொன்னால், எங்க அடிப்படை தகுதிகளை நாம் பெற்றுக்கொள்ள முடியும், எப்படிப்பட்ட தகுதிகளை நாம் பெற்றுக்கொள்ள முடியும், விசுவாசமே என்ன அப்படின்றதே நமக்கு கேள்விக்குறி. அதுல நான் ஸ்ட்ராங்காக இருக்கிறேனா, இயேசு தேவனுடைய குமாரன் அப்படிங்கறதுல நான் ஸ்ட்ராங்கா இருக்கிறேனா, அப்ப மனுஷகுமாரன் சொல்லுது அடிப்படை விசுவாசமாக ஒன்று யோவான் 4:15-16 என்ன சொல்கிறது, யார் ஒருவன் இயேசுவை தேவனுடைய குமாரன் என்று விசுவாசிக்கிறானோ அவனில் தேவன் இடப்பட்டாரான் நிலைத்திருக்கிறார், அவனும் தேவனை நினைத்திருக்கிறான். இப்போ இயேசுவை தேவனுடைய குமாரனே எனக்கு தெரியல, இயேசுவை இயேசுதான் எனக்கு தெரியும், இயேசுவை கிறிஸ்து எனக்கு தெரியாது. இயேசுங்கிறது பெயர், கிறிஸ்துங்கிறது அவர் கொடுக்கப்பட்ட ஒரு அபிஷேகம், கிறிஸ்து என்பது அனுப்பப்பட்டவர், ரட்சகர், மேசியா, இதெல்லாம் டிஃபரெண்ட் டிஃபரெண்ட் லாங்குவேஜ்ல சொல்லப்படுகிறது. கிறிஸ்ட் என்பது ஆங்கிலம், கிறிஸ்து என்பது தமிழ், அல்லது கிறிஸ்துவனுடைய தமிழ் வார்த்தை ரட்சகர், மேசியா என்பது எபிரேயம். ஒரே அர்த்தத்தை குறிக்கிறது, இயேசு என்பது உலகத்தில் பிறந்த குழந்தைக்கு கொடுக்கப்பட்ட பெயர். இப்போ இந்த இயேசுவை கிறிஸ்துவாக்கினார் அப்படின்னு வேதம் சொல்லுகிறது. அப்போஸ்தலர் 2 நாம் அதை பார்க்க முடியும், அதை வாசித்திடலாம். அப்போஸ்தலர் 36 நிலைத்திருக்கிறார் அன்பில் நிலைத்திருக்கிறார்
ஜெனரேஷன் கேப் வந்து கொண்டிருக்கிறது. நாம ஒருவேளை தள்ளாடி குச்சி ஊழிட்டு இருக்கும் பொழுது அதை இழந்து இப்போ நாம் அதை செயல்படுத்தவில்லை என்று சொன்னால் நிச்சயமாக நம்முடைய அடுத்த தலைமுறை நம்முடைய பிள்ளைகள் அதிலே அவதிப்பட போகிறார்கள். நமக்கு அந்த கடமை உண்டு. அவர்களுக்கு பண்பை சொல்லிக் கொடுங்கள், அன்பை சொல்லிக் கொடுங்கள், மரியாதையை சொல்லிக் கொடுங்கள். சமுதாயம் புரியோ நம்மை சுற்றி இருக்கிறவர்களுக்கு நாம் தேவனுடைய பிள்ளைகள், அதை ஒருபொழுதும் நாம் இழந்து விடக்கூடாது. நான் கர்த்தரை நோக்கி என் அடைக்கலம், என் கோட்டை, என் தேவன், நான் நம்பி இருக்கிறோம். தேவன் என்னுடைய தேவன், என்னுடைய நம்பிக்கை, என்னுடைய கோட்டை. இன்னும் அழகா இன்னொரு வசனத்தை நான் எழுதுறேன் பாருங்க, 18 சங்கீதம் 18:18-2, அதுல ரொம்ப அழகா அதை எட்டு வகையில அவர் அதை கொண்டு வருவார். என் கண்மலை, என் கோட்டை, என் ரட்சகர், என் தேவன், நம்பியிருக்கிற என் துருகம், என் கேடகம், என் ரட்சணிய கொம்பு, என் உயர்ந்த அடைக்கலம். ஒவ்வொரு வார்த்தைக்கும் எவ்வளவு அதை உணர்ந்திருக்கிறார் தாவீத, அதை உணர்கிறார். என்னுடைய கண்மலை, கண்மலைனா வந்து பெரிய ஒரு கண்மலை தான். கல்லால இருக்கு, நம்ம ஊர்ல நல்ல கண்மலை நிறைய பார்க்கலாம். கல்ஃப்ல கண்மலை கிடையாது, மண்மலை தான் இருக்கு. மண் வந்து டெபாசிட் ஆகி அது வந்து உடைக்க முடியாது. அது பலமா இருக்கிறது போல அதை காட்டிலும் என் தேவன் என்னுடைய கண்மலையா இருக்கிறார், என்னுடைய கோட்டையா இருக்கிறார், என் ரட்சகராய் இருக்கிறார், என் தேவனா இருக்கிறார், நான் நம்பியிருக்கிற துருகமா இருக்கிறார், எனக்கு கேடகமா இருக்கிறார், ரட்சணிய கொம்பா இருக்கிறார். எனக்கு ஒரு ஆபத்துல டக்குனு ஒரு கழுதையுடைய தாலை தாடை எலும்பு எடுத்து கொடுத்தாரு, நான் அதை வைத்து 100 பெலிஸ்தரை கொன்றேன் என்று சொல்லும் பொழுது என் தேவன் எனக்கு ரட்சணிய கொம்பு. நாம் அப்படிப்பட்ட ஒரு நம்பிக்கை உள்ளவர்களாக தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படி கொடுத்துதான் நாம் அதை பெற்றுக்கொள்ள முடியும். அதுதான் நம்ம பிராக்டிக்கலாக நம்ம அப்ளை பண்ணணும். வசனத்தை வாசிக்கிறோம், ரைட்டு, காலையில் எழுந்திரிச்சோம், ரெண்டு வசனத்தை வாசிச்சோம், போயிட்டோம். அது அல்ல, அதை நான் ரெண்டு வசனம் வாசித்தாலும் நான் அதை அன்றைக்கு என்னுடைய வாழ்க்கையில நான் அதை அபியாசப்படுத்திக் கொள்ள வேண்டும், அதை நான் ஏற்றுக்கொள்ள வேண்டும், அதை பிராக்டிக்கலாக நான் அதை உள்ளே கொண்டு வர வேண்டும். இன்னொரு வசனத்தை வாசிக்க 46:1 சங்கீதம் 46:1 நமக்கு எப்படி இருக்கிறார், அடைக்கலமும் பலனும் ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணை. அப்படின்னு என்ன அர்த்தம், நமக்கு ஆபத்தே வராதுன்னு அர்த்தமா? ஆபத்து வரும், அதுதான் நம்ம செய்தியில துவங்கணும். கிறிஸ்தவர்களுக்கு ஆபத்து வரும், நோய் வரும், வியாதிகள் வரும், கொள்ளை நோய் வரும், எல்லாம் வரும். அதனாலதான் பைபிள் சொல்லுகிறது, வந்தாலும் பிரச்சனைகள் இருந்தாலும் போராட்டங்கள் வந்தாலும் நாம் அகப்பட்டாலும் தேவனின் நிழலிலே நாம் இருக்கிறோம் என்று சொன்னால் நமக்கு அது நன்மையை கொடுக்கிறது. தேவனுடைய நிழலிலே நாம் இருக்கிறோம் சொன்னால் நமக்கு பாதுகாவலை கொடுக்கிறது. அரசாங்கம் சொல்லுது, நீங்க பைக் ஓட்டும் பொழுது ஹெல்மெட் போட்டுட்டு போங்க. அப்படின்னா என்ன அர்த்தம், உங்களுக்கு ஆக்சிடென்ட் நடக்காதுன்னு அர்த்தமா? கிடையாது. ஹெல்மெட் போட்டுட்டு போனா ஆக்சிடென்ட் வரும், ஆனா ஆபத்து இருக்காது, கீழே விழுவீங்க, ஆனா தலை போகாது. ஒருவேளை நேரம் டயரு கடையில நீங்க போய் கொடுத்துட்டீங்கன்னா அது ஒருவேளை 100-1 இருக்கும், 1000-1 இருக்கும். சில நேரம் டயர் ஏறி ஹெல்மெட்னால அது வலுக்கி சைடுல போனது நாம ஒரு வீடியோல பார்த்துருக்கோம். தேவனுடைய சமூகத்தில் இருக்கும் பொழுது நமக்கு பாதுகாப்பு உண்டு, ஆபத்து உண்டு, அதே நேரத்தில் பாதுகாப்பும் உண்டு. இந்த 1.5 வருட காலங்களாக எத்தனையோ ஜனங்களை நாம் இழந்திருந்தாலும் நாம் உயிரோடு இருக்கிறதுனால நாம் ஏதோ பெரிய பாக்கியவான்கள் அல்ல, நாம் கிருபை பெற்றவர்கள் அவ்வளவுதான். நாம பரிசுத்தவான், அதனால எனக்கு ஒன்றும் நடக்கல, அதனால நான் படிச்சுட்டேன், செத்தவங்க எல்லாம் பாக்கியங்கள், அதனால செத்து போயிட்டாங்க, அப்படி இல்லை. நமக்கு ஒரு கிருபை இன்னும் கொஞ்ச நாள் கொடுத்துருக்கிறார். இந்த ஒரு வருஷமே இவனை விட்டு வைப்போம், அடுத்த வருஷம் இவனை பார்க்கலாம். ஒரு கிருபை நமக்கு கொடுத்துருக்கிறார், வாழ்வதற்கு ஒரு கிருபை. காலையில எழுந்த உடனே நமக்கு நினைக்கிறோம், தேவனே இந்த நாளிலே எனக்கு ஜீவனையும் சுவாசத்தையும் கொடுத்தீரே, அதற்காக நன்றி. அப்பேற்பட்ட ஒரு கிருபை நமக்கு கொடுத்ததுனால அவர் சொல்ற 46வது வசனத்துல நம்ம என்ன வாசிக்கிறோம், 1வது வசனம், தேவன் நமக்கு அடை
அடைக்கலமும் பெறணும் ஆபத்து காலம் வரும் அப்பொழுது எனக்கு அனுகூலமான துணையானவர் அதனால சங்கீதம் 91:3 வசந்த வாசிக்க அவர் உன்னை வேடனுடைய கண்ணிக்கும் பாடாக்கும் கொள்ளை நோய்க்கும் தப்புவிப்பார் இப்போ வியாதி வருமா வரும் பிரச்சனை வருமா வரும் போராட்டம் வருமா வரும் ஆனால் தேவன் நம்மை தப்புவிக்கிறவர் பாழாக்கும் கொள்ளை நோய்க்கும் தப்புவிப்பார் இந்த கண்ணி கண்ணினா வலை அணி பிடிக்கிறவங்க காக்கா பிடிக்கிறவங்க காக்கானா காகத்தை பிடிக்கிறவங்க அப்போ இந்த மாதிரி பறவைகள் பிடிக்கிறவங்களுக்குலாம் அது தெரியாது அது ஏதோ சாப்பிட போதுன்னு போகும் ஆனால் திடீர்னு அங்கே ஒரு வலை போட்டிருப்பாங்க வலையில மாட்டிக்கிறோம் அறியாமல் வருகிற ஒரு காரியம் நாம நினைச்சு நல்லதுதான் செய்யறதா நினைச்சுக்கிட்டு இருப்போம் நமக்கு விரோதமாக ஒரு காரியம் நாம சரியா செய்யணும்னு நினைச்சுக்கிட்டு இருப்போம் நாம தவறா மாட்டிக்கிறோம் இது வேடனுடைய கண்ணி நம்மை அகப்படுத்த வேண்டும் என்று நினைத்து நம்மை அகப்படுத்துகிற ஒரு கண்ணியிலே நாம் விழுந்து விடுகிற ஒரு காரியம் அதையும் தேவன் நமக்கு தெளிவாக்கி அதையும் நமக்கு தப்புவிப்பாராம் அடுத்தது பாழாக்கும் கொள்ளை நோய்க்கும் நம்மை தப்புவிக்கிறார் அதை நம்ம பார்க்கணும் பாழாக்கின கொள்ளை நோய் உலகம் முழுவதும் தத்தெடுத்துக் கொண்டிருக்கிற கொள்ளை நோய் அப்போ நாம் அரசாங்கத்திற்கு கீழ்படிய வேண்டுமே அரசாங்கம் நம்ம காப்பாற்றி முயற்சி பண்றாங்க நமக்கு தானே அவர்கள் இவ்வளவு சேர்த்து எடுத்துக் கொள்கிறார்கள் நாம கொஞ்சம் அதுக்கு கீழ்ப்படிந்தால் இன்னைக்கோ இவ்வளவு இழப்பை நாம் இழந்திருக்க மாட்டோம் எவ்வளவு இழப்புகளை நாம் இழந்திருக்க மாட்டோம் நமக்கு வராது நாங்கள் தமிழர்கள் நாங்கள் வெக்கி சாப்பிட்றவங்க நாங்கள் வந்து பச்சைக்கறி சாப்பிட்றவங்க நாங்கள் காய்கறி சாப்பிட்றவங்க நாங்கள் தாளிச்சு சாப்பிட்றவங்க கடுகு உளுந்து மசாலாலாம் எந்த சமையல தான் இருக்கும் அதனால எங்களுக்கு ஒன்றும் வராது அப்படின்னு எவ்வளவு சொன்னாலும் கேட்காம இருந்தவங்க தான் அநேகர் அதில் பாடாக்கப்பட்டார்கள் கீழ்ப்படியாமையினாலே வந்த அந்த கொள்ளை நோய் தேவன் என்ன சொன்னாரு நீ என்னை அணுகி இருந்தால் என்னை அண்டி இருந்தால் தேவனுக்கு கீழ்ப்படிதல்னா என்னது வார்த்தைக்கு கீழ்ப்படிவது தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிவதுனா என்ன வசனத்தை அப்படியே நாம் பெற்றுக்கொள்வது வசனம் என்ன சொல்வது சட்டத்துக்கு கீழ்ப்படி சட்டத்துக்கு கீழ்ப்படிவது இல்லை அப்ப தேவன் என்னை காப்பாற்றணும்னு நம்ம என்ன பண்றது நிறைய பேருக்கு ஒரு கேள்வி இருந்துச்சு ஏன் வந்து அவர் வரல ஊருக்கு இந்தியா வந்துட்டா இருந்தாங்க இன்னும் ஏன் எங்கள் வீட்டுக்கு வரல ஏன் வந்து ஞாயிற்றுக்கிழமை வீட்டு வரல யார் வீட்டுக்கு நான் போகல ஏன்னா நான் அதுக்கு அதிகாரம் பெற்றுக்கொள்ளவில்லை ஆனால் கர்த்தருடைய குடும்பினாலே அவருக்கு வெளியே போவதற்கு ஒரு நல்ல ஒரு அனுமதி கிடைத்தது அதுல அழகா ஒரு சர்டிபிகேட்டை வாங்கி வச்சிருந்தாங்க ஆதாரபூர்வமாக எல்லாருக்கும் போய் அதை செய்ய முடிந்தது நாம் சட்டத்திற்கு கீழ்ப்படிய வேண்டும் சட்டத்திற்கு உடன்பட்டு நாம் அதை செய்யும் பொழுது நன்மையாக நமக்கு தேவன் பாராட்டுகிறார் அதான் ஒரு கிறிஸ்தவனுடைய முதல் அழகு என்ன கிறிஸ்தவனுடைய முதல் கடமை என்னன்னா சட்டத்துக்கு கீழ்ப்படிய வேண்டும் சத்தியத்திற்கு நாம் கீழ்ப்படிய வேண்டும் சத்தியத்திற்கு கீழ்ப்படுகிறேன்னா என்ன சட்டத்திற்கு நாம் உடன்பட வேண்டும் சட்டத்திற்கு உடன்படாமல் நான் என்னத்தை கிறிஸ்தவன் எப்படி நாம் அடுத்தவர்களுக்கு போதிக்க முடியும் 140வது அதிகாரம் முதல் 5 வசனங்களை வாசிக்க சங்கீதம் பாதுகாப்பு
அதான் தாவீது சொல்றாரு பொல்லாத மனுஷனுக்கு என்னை தப்புவியும் கொடுமை உள்ளவனுக்கு என்னை விலக்கி ரட்சியும் அவர்கள் தங்கள் இருதயத்தில் பொல்லாப்புகளை சிந்தித்து யுத்தம் செய்ய நாள்தோறும் குற்றம் கூடுகிறார்கள் எங்க போனாலும் நமக்கு பிரச்சனை உண்டு எந்த இடத்துல நமக்கு பிரச்சனை உண்டு எப்பொழுதும் அதனாலதான் தேவனை நாம் பற்றி கொண்டு நிற்கிறோம் தேவனை பற்றி கொண்டு நிற்கும் பொழுது தேவனை சார்ந்து இருக்கும் பொழுது அவர் நம்மை பாதுகாக்கிறார் அவர் நமக்கு ஞானத்தை தருகிறார் அவர் நமக்கு பலத்தை கொடுக்கிறார் நம்மை சுட்டி காண்பிக்கிறார் இது வேண்டாம் இது வேண்டாம் இது செய்யாத இது பண்ணாத ஒழுங்காயிரு ஒவ்வொரு முறையும் நமக்கு வரும் பொழுதுதான் தேவன் நம்மை பாதுகாக்கிறவராயிருக்கிறார் சங்கீதம் 91:4 வசனம் எப்படி சொல்றது பாருங்க 91:4 அவர் தமது சிறகுகளான அப்பதான் நம்ம மூடுறார் அவருடைய நிழலில் இருக்கும் பொழுதுதான் அவருடைய சிறகு நம்மை மூட முடியும் நிழலிலேயே இல்லாமல் அவரை கண்டுக்காம நான் கிறிஸ்தவன் கிறிஸ்தவன் சொல்லிட்டு எனக்கு அரிசி கிடைக்கும் அரிசி கிடைக்கும் ஊருக்குள்ள போய் எல்லாம் நம்ம தைரியமா இருக்கோம்னா கடைசி அரிசி வாங்கும் பொழுது அவர் சொல்றாரு உனக்கு ரேஷன் கடை கிடையாது போயிட்டு வாங்க அப்பதான் சொல்லுவாரு நீங்கள் இடது பக்கமா போங்க நான் அறியேன் தேவனும் வரை யாருக்கும் தெரியாது இயேசுவை தேவனுடைய குமாரன் விசுவாசிக்கல பயங்கரத்துக்கும் பகலில் பறக்கும் அன்புக்கும் இருளில் நடமாடும் கொள்ளை நோய்க்கும்
இந்த காரணங்கள் அது வந்து 666னு யாரோ ஒருத்தர் நடுவுல கிளப்பி விட்டார் அது வந்து 666 666க்கும் பிசாசுக்கும் இதையும் அதையும் அரிசியை சொல்றாங்க இப்ப என்னென்னமோ அது 666க்கு பின்னாடி ஒரு கதைகளை வைத்திருக்கிறார்கள் ஆறு அப்படின்னா மோர்டாலிட்டி வேதாந்தத்தை பொறுத்த வரைக்கும் ஆறு என்பது மோர்டாலிட்டி மூன்று முறை அதை சொல்லும் பொழுது நேர்த்தியான ஒரு காரியம் அப்போ மூன்று முறை ஆறு சொல்லும் பொழுது 666 தடுப்பூசி நாம் நிச்சயமாய் போட்டுக்கொள்ள வேண்டும் ஒவ்வொருவரும் நிச்சயமாய் நாம் போட்டுக்கொள்ள வேண்டும் அது அரசாங்கம் நம்மை பாதுகாக்கும்படியாய் அவர்கள் செய்திருக்கிற அருமையான முன்னேற்பாடு சாவு வருமானம் தெரியாது போட்டவங்களும் சாவாங்க போடாதவங்களும் சாவாங்க நான் போட்டுக்கணும் என்னுடைய பையன் பெண்ணான் போட்டாச்சு இன்னும் அம்மாவுக்கும் வயசுக்கும் டைம் கிடைக்கல மருந்து கிடைக்கல ஆனால் நிச்சயமாக இதை தடுக்க நாம் கூடாது நாம் நிச்சயமாக போட வேண்டும் மரணத்தை தவிர்க்கலாம் அப்படின்னா மனுஷனால தவிர்க்க முடியாது தேவன் நியமித்ததுதான் நமக்கு வேண்டிய எல்லா பாதுகாவலையும் தேவன் கொடுத்திருக்கிறார் அதை தப்புவிக்கும் வழியையும் தேவன் நமக்கு கொடுக்கிறாரு ஆனா தப்புவிக்கிற வழி தெரிந்தும் நாம் அதை பெற்றுக் கொள்ளாமல் இருந்து கொண்டு ஆண்டவரே தேவனே பிதாவே சொல்லி ஜெபம் பண்ணி கொண்டே இருந்தால் தேவன் என்ன பண்ணுவார் முதல்ல நான் சொல்றதை செய்யணும்னு சொல்லி அனுப்பிவிடுவார் பிலிப்பி 4 9வது வசனம் 273 நீங்கள் என்னிடத்தில் கற்றும் அடைந்தும் கேட்டும் கண்டும் இருக்கிறவைகளோ அவைகளையே செய்யுங்கள் அப்பொழுது சமாதானத்தின் தேவன் உங்களோடு இருப்பார் பேஜ் நம்பர் 273 பிலிப்பியர் 4:9 வசனம் நீங்கள் என்னிடத்தில் பவுல் சொல்றார் பிலிப்பியர் பத்திரத்துக்கு எழுதும் பொழுது நான் உங்களுக்கு எதை நான் சொல்லி இருக்கிறேனோ நீங்கள் என்னிடத்தில் கற்றும் அடைந்தும் கேட்டும் கண்டும் எதெல்லாம் நீங்கள் பார்த்தீங்களோ அதனாலதான் ஊழியக்காரன் எப்பொழுதுமே முன் உதாரணமாக இருக்கணும் முன் உதாரணமாய் வாழ்க்கையிலே முன் உதாரணம் செயலிலே முன் உதாரணம் பேச்சிலே முன் உதாரணம் நடக்கையிலே முன் உதாரணம் உடனே இந்த பழைய ஏற்பாட்டில் இயேசு கிறிஸ்து சொன்ன வார்த்தையை கொண்டு வருவாங்கன்னா நாங்க வந்து பேசுறத நீங்க வந்து கேளுங்க எங்களுடைய வாழ்க்கையை பார்க்காதீங்க அவர்கள் மோசையின் ஆசனத்தில் உட்கார்ந்து இருக்கிறார்கள் அவர்கள் பேசுவதன் படி நீங்கள் செய்யுங்கள் அவர்கள் வாழ்க்கையின்படி செய்யாதிருக்கிற ஒரு வசனத்தை எடுத்து காட்டுவாங்க நாம வாழ்வது புதிய ஏற்பாட்டு காலத்துல இயேசு கிறிஸ்து போடிட்டு காண்பித்தது பழைய ஏற்பாட்டு காலத்துல அவர் பழைய ஏற்பாட்டு காலத்திலே பழைய ஏற்பாட்டு ஜனங்களை யூதர்களை பார்த்து இஸ்ரவேலர்களை பார்த்து நியாயப்பிரமாணத்தின்படி நடவுங்கள் என்று சொன்னார் நியாயப்பிரமாணத்தின்படி நாம இல்லை நாம் புதிய ஏற்பாட்டுப்படி இருக்கிறோம் நாம் கிறிஸ்தவர்களாக இருக்கிறோம் அப்பதான் சொன்னார் என்னை போல ஆகுங்கள் என்னை பின்பற்றுங்கள் நான் செய்வது போல செய்யுங்கள் அப்ப அதனாலதான் மெய்ப்பனாக இருக்கிறோம் மெய்ப்பன் என்ன பண்ணுவோம் பின்னாடி இருந்து ஆடு வாட்டிட்டு போக மாட்டான் நல்லாடு வெள்ளாடு மெய்க்கிறவங்களுக்கும் செம்மறி ஆடு மெய்க்கிறவங்களுக்கும் உள்ள வித்தியாசத்தை பார்த்துருக்கீங்களா வெள்ளாடு மெய்க்கிறதா இருந்தால் இந்த கருப்பு ஆடு வெள்ளாடுன்னா பேர்லயே மாட்டுவாங்க முரண்பாடு கருப்பு ஆடுகளை மேய்க்கிறவர்களோடு ஒரு ஆடு முடியாது 10 ஆடு போகுதுன்னா அதுக்கு பின்னாடி 2 பேராவது போகணும் 50 ஆடு போகுதுன்னா 4 பேர் பின்னாடி வரக்கிட்டே போவோம் ஆனா செம்மறி ஆடு மேய்க்கிறோம்னா 100 ஆடு தான் ஒரே ஒரு ஆடு முன்னாடி போவோம் அவன் பாட்டுக்கு போயிட்டே இருப்பா அந்த ஆடு எல்லாம் சத்தத்தை கேட்டு பின்னாடியே போகும் மேய்ப்பர்கள் கிறிஸ்தவர்கள் ஊழியக்காரர்கள் சவாலாக மற்றவர்கள் கண்டு சொல்றாரு 9வது நீங்கள் என்னிடத்தில் கற்றும் அடைந்தும் கேட்டும் கண்டும் இருக்கிறவர்கள் அப்ப நாம் எல்லா வகையிலையும் நம்மிடத்தில் அவர்கள் கற்றுக்கொள்ள வேண்டும் நம்மிடத்தில் பெற்றுக்கொண்டதை அவர்கள் பின்பற்ற வேண்டும் கேட்டுக்கொண்டதை பின்பற்ற வேண்டும் அவர்கள் நம்மை பார்க்கும் பொழுது எப்படி நாம் நடந்து கொள்கிறோமோ அதை பின்பற்றக்கூடிய அளவிற்கு நாம் கிறிஸ்தவர்களாக இருந்தால் இருக்க வேண்டும் என்பது தேவனுடைய கட்டளை அப்பொழுது என்ன பண்றார் அப்பொழுது சமாதானத்தின் தேவன் உங்களோடு இருப்பார் நமக்கு எல்லாம் வேஷம் வெளியே போனா வேஷம் உள்ள வந்தா வேஷம் எப்படி இருந்தாலும் வேஷம் போட்டா தேவன் எப்படி சமாதானத்தின் தேவன் எப்படி இருப்பார் சமாதானத்தின் தேவன் எப்படி இருப்பார் அவர் சொல்றார் நான் நீங்கள் கேட்டுக்கொண்டதும் கண்டதும் பார்த்ததும் கற்றதும் அடைந்தது எல்லாம் கவனமா இருக்க
அவைகளையே சிந்தியுங்கள், அவைகளை செய்யுங்கள், அப்பொழுது சமாதானத்தின் தேவன் உங்களோடு இருப்பார். கடைசி ஒரு வசனத்தை வாசித்து நாம் முடிக்கலாம். ரோமர் 8:35 39 முடிய நாம் வாசிக்க கேட்போம். ரோமர் 8:35
நீதி உள்ளவர்கள் எவர்களோ கற்புள்ளவர்கள் எவர்களோ நற்கீர்த்தி உள்ளவர்கள் எவர்களோ புண்ணியம் எதுவோ புகழ் எதுவோ அதையே நாம் சிந்தித்துக் கொண்டிருக்க முடியும். தேவன் தாம் இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. யாருமாய் எழுந்து நின்று நாம் கண்களை கூடி ஜெபித்து தேவனுடைய பிள்ளைகளாக கிருபை பெற்றவர்களாய் ஆசீர்வாதத்தை சுதந்திரித்தவர்களாக ஏற்பட்ட ஒரு கொள்ளை நோய் நாட்களிலே தேவன் நம்மை பாதுகாத்தார். ஒரு வாரமும் தவறவிடாத அளவிற்கு நாம் கர்த்தருடைய பந்தியிலே கலந்து கொள்ளக்கூடிய தேவன் நம்மை கிருபையை பாராட்டினார். இந்த இடத்துல நாம் கூடாவிட்டாலும் நம்முடைய வீடுகளில் நாம் கூடி தேவனை தொழுது கொண்டோம், அது நிமித்தமாய் வளர்ந்தோம், வார்த்தையிலே வளர்ந்தோம், சத்தியத்திலே வளர்ந்தோம், அநேக காரியங்களை நாம் கற்றுக்கொண்டிருக்கிறோம். இப்பேற்பட்ட ஒரு கிருபை ஒரு இஸ்ரவேல் ஜனத்தை பகலிலே மேக ஸ்தம்பத்தினாலும் இரவிலே அக்னி ஸ்தம்பத்தினாலும் தேவன் வழி நடத்தினது போல இந்த கொள்ளை நோய் நாட்களிலே கர்த்தர் நம்மோடு இருந்தார். உன் பக்கத்திலே 1000 பேர் விழுந்தார்கள், உன் வலது பக்கத்திலே 10,000 பேர் விழுந்தார்கள். ஆனாலும் தேவன் இன்னை தப்பித்தார். இரவில் உண்டாகும் பயங்கரத்திற்கும் பகலில் பறக்கும் ஒன்றுக்கும் இருளில் நடமாடும் கொள்ளை நோய்க்கும் மத்தியானத்தில் பாழாக்கும் சங்காரத்துக்கும் நான் பயப்படாதிருக்கும் முடியாது. தேவன் ஒவ்வொருவரை பாதுகாக்கின்றாரே. அவனை நாமத்தை அறிந்திருக்கிறபடியால் அவன் உயர்ந்த அடைக்கலத்தில் வைப்பேன் என்று சொன்னார். அவன் என் மீது வாஞ்சையா இருக்கிறபடியால் நான் அவனை விடுவிப்பேன் என்று சொன்னான். நீடித்த நாட்களால் அவனை திருப்தியாக்கி என் ரட்சிப்பை அவனுக்கு காண்பிப்பேன் என்று சொன்னான். எல்லாவற்றையும் நாம் சாட்சியாக இருக்க முடியாது. இவைகள் எல்லாம் என்னுடைய வாழ்க்கையில் நடந்தது, ஆனாலும் இதோ இந்த நாளிலே நான் உயிரோடு இருக்கிறேன். தேவன் என்னை சாட்சியாக வைத்திருக்கிறார். இப்பேற்பட்ட ஒரு வாழ்க்கையை நமக்கு கொடுத்திருக்கிற ஒரு தேவனை நோக்கி எவ்வளவு வைராக்கியமாய் இதுவே சத்தியம், இதிலே நான் நிலைத்திருக்கிறேன், இயேசு தேவனை குமாரன் என்று நான் விசுவாசிக்கிறேன் என்று சொல்லி ஞானஸ்நானத்திற்குள்ளே கடந்து சென்ற அந்த அருமையான அந்த மந்திரி எடுத்த தீர்மானம் நம்முடைய வாழ்க்கையிலே நாம் எடுத்திருக்கிறோம். இயேசு என்னுடைய இரட்சகர், இயேசு என்னுடைய கிறிஸ்து, இயேசு என்னுடைய மேசியாவாய் இருக்கிறார். ஆகவே அவர் ஒருவர் எனக்கு போதும் பரலோகத்திலே கொண்டு போவதற்கு. என் வாழ்க்கை துன்பங்கள் இருந்திருக்கலாம், போராட்டங்கள் இருந்திருக்கலாம், சமாதான குறைச்சல் இருந்திருக்கலாம், ஆனாலும் தேவன் ஒருவர் எனக்கு போதுமானவர், இயேசு கிறிஸ்து எனக்கு போதுமானவர். அவரே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறார். ஆகவே அவரை மாத்திரம் நான் பற்றிக்கொண்டு இருக்கிறேன், எனக்கு அவர் போதும். இவர்களே சிந்தித்துக் கொண்டிருங்கள். என்னிடத்தில் கற்றதும் கேட்டதும் கண்டதும் அடைந்ததும் அவைகளே நீங்கள் செய்யுங்கள், அப்பொழுது தேவ சமாதானம் இவர்களே தங்கியிருக்கும் என்று சொன்ன வார்த்தை இந்த நாளில் நான் கேட்டுக்கொண்டிருக்கிறேன்.
எக்ஸாம்பிள் வந்தவராயிற்று. நீர் திரும்பி